ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ குப்தர்களை பற்றின இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட்டு பார்ட் நான் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கன்வென்ஷன் பார்ட் வைங்களா. ஸோ சிக்ஸ்த்து புக்கில் யூனிட் 3 ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் குப்தாஸ் அண்ட் வர்தனாஸ் ஓகேவா, அதில் இருக்குது, சிக்ஸ்த்து புக்கில் இருக்குப்பா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்களை பற்றின இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் போட்டாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கன்வென்ஷன் ஓகேவா. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து பாருங்கள், ஸோ ஹன்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீனர்கள்ன்றது யார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீனர்ங்கிறவங்க ஸ்கந்தகுப்தரோட பிரேயரில் வந்து வந்திருப்பாங்கன்னு சொன்ன படித்தோம் இல்லையா. ஸ்கந்தகுப்தர் வந்து ஃபஸ்ட்டே இவரை வந்து தோக்கடிச்சு அனுப்பிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பி 12 வருஷம் கழித்து திருப்பி ஃபுல்லாக வந்து குப்தர்கள் வந்து வீழ்ச்சியடைய வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இவங்க யார், இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோமாடிக் ட்ரைப்ஸ். ஸோ நொமாடிக் ட்ரைப்ஸ் என்னென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடிகள். ஸோ அதாவது இந்த நாடோடி பழங்குடிகள்ம்பாங்க, அதாவது ஊர் ஊராக வந்து சுற்றுறாங்க ஆனால் வந்து மலைவாழ் கிராமங்கள். ஸோ பழமையாக இருந்த நாடோடிகள், பழங்காலத்தில் வாழ்ந்த நாடோடிகள். இவங்களுக்குன்னு வந்து சொந்த ஊர் சொந்த இடம்லாம் கிடையாது. ஸோ எங்கே கிடைக்குதோ அங்கே போய் இருந்துக்குவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொள்ளைக்கோட்டை கும்பல். ஸோ கொள்ளடிக்கிறவங்க ஓகேங்களா. இவங்களோட அரசர் வந்து யாருன்னா, இவங்களோட அரசர் வந்து யாராக இருந்திருக்காருன்னா அட்டிலாண்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்ள கும்பலுக்கு வந்து அரசராக இருந்திருக்காரு. ஸோ மங்கோலிய படையெடுப்புகளுக்குள்ளே அந்த மாதிரி தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்ஸ் பிரேயில் மங்கோலியர்கள் வந்திருப்பாங்க, குப்தர்களோட பிரேயில் இந்த ஹீனர்கள் வந்திருப்பாங்க, ஹன்ஸ்ன்றவங்க வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஹன்ஸ் இருக்காங்களே, இந்த ஹன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோமானிய அரசர்கள். ஸோ ரோமானிய சாம்ராஜ்யமாக இருந்த அந்த சாம்ராஜ்யத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரோம் மற்றும் கான்ஸ்டன்டினோப்பிள், ஸோ ரோமானியம் மற்றும் கான்ஸ்டன்டினோப்பிள் இருக்குல்லையா அந்த இடம், அந்த இடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரரசுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெரிய பயத்தை வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிவுகள் இருக்குது. ஸோ ஒயிட் ஹன்ஸ்ன்றது இருக்காங்க, அந்த ஒயிட் ஹன்ஸ்ன்றவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ மத்திய ஆசியாவிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நிறையா பேர் நிறையா குப்தாசர்களுக்கு குடச்சல் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ குப்தர்கள் ஸ்கந்தகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தோக்கொடிச்சு வெளியே அனுப்பிச்சிருப்பாரு. பட் இருந்தாலும் குப்தர்கள் பண்ண தப்பு என்னென்னா இவங்க வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா படர்ந்து கடந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்தப்பே அங்கங்கே வந்து படர்ந்து கடந்திருப்பாங்க, அதை வந்து கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் ஒரு பெரிய வந்து தப்பாக வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுவே வந்து குப்தர்களோட அரசு வீழ்ச்சிக்கு பெரிய காரணமாக வந்து அதான் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க வந்து இவங்களை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க ஸ்டார்டிங்லேயே ஓகேவா. ஸ்டார்டிங்லேயே கண்டிருந்தாங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாகவே கைப்பற்றிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கந்தகுப்தர் சொன்னமா, ஸ்கந்தகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தோக்கடிச்சு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. பட் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வந்து திரும்பி வந்து நம்ம குப்தர்கள் அரசர் வந்து வீழ்ச்சியடைய வச்சிடுறாங்க. ஸோ வீழ்ச்சியடைய வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிங் யாருனா தோரமன்னா. ஸோ அந்த கும்பலோட ஃபஸ்ட்டு அரசர் யாராக இருக்காருன்னா தோரமன்னர்ன்றவர், அவரே வந்து அரசராக வந்து முடி சுட்டுகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து பார்த்திங்கன்னா மிகிரகுலா அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ மிகிரகுலான்றவர் தான் அந்த பக்தி அவரை பேர் என்ன, பாலாதித்யர் இருக்கார் இல்லையா. ஸோ பாலாதித்யர் வந்து அந்த மகாதத்திலேருந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடித்தவர் வந்து மிகிரகுலான்றவர் தான். ஸோ வந்து யார், அவர் வந்து யாரோட பையனா, இந்த தோரமன்னா அரசரோட பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகிரகுலா. அந்த கும்பல், அந்த ஹீன கும்பல் இருக்குல்லையா, அந்த கொள்ளடிக்கிற கும்பல். ஸோ அந்த கும்பலில் சேர்ந்த அரசர் இவர். இவர் வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா மகாதத்துலேருந்து அந்த பாலாதித்யரை தோக்கடிச்சு வெளியே அமிச்சு வெளியே விரட்டி விட்டுருவார். ஸோ இப்படி வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த இவங்களை வந்து யார் அடித்து துரத்துனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யசோதர்மன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா யசோதர்மன் அப்படிங்கிற ஒரு மாலவ அரசர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களையும் வந்து தோக்கடிச்சு இந்தியா விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ மிகிரகுலான்றவர் பாலாதித்யரை தோக்கடிச்சு வெளியே அனுப்பிச்சிடுறாரு, விரட்டி அனுப்பிச்சிடுறாரு மாலவத்துலேருந்து. யசோதர்மன்றவர் இவர் அந்த மிகிரகுலா அந்த கொள்ளையடிக்க கும்பல் இருக்குல்லையே அவங்கள வந்து விரட்டி அடிச்சிடுறாங்க, அவங்கள வந்து தோக்கடிச்சிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலவத்துக்கு ஆட்சி புரிகிறார் ஓகேவா. ஸோ இவ்வளோதான் இந்த இவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ ட்ரேடர்ஸ் வந்து ரெண்டு பேரை வந்து இருந்திருக்காங்க, ரெண்டு டைப்பாக இருந்திருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ரேஷ்டி, இன்னொன்று சதவகா. ஸோ ஸ்ரேஷ்டின்றவங்க ஒரே ஒரு இடத்துல இருந்து வணிகம் செய்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் பிளேஸ், ரிட்டர்ன் ஸ்டாண்டர்ட் பிளேஸ் சொல்லியிருக்காங்களையா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலேருந்து வணிகம் செய்வாங்க. சட்டவகா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடம் விட்டு இடம் போய் மாறி மாறி போய் வணிகம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதாவது இடம் விட்டு இடம் போய் வணிகம் பண்ணுவாங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. அது வந்து ஒரு
மாட்டு வண்டியில் போய் வணிகம் பண்ணுவாங்கட்டாங்க. ஸோ கேரவன், ஸோ கேரவன் ட்ரேடர்ஸ் ஹூ கேரி த கூட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் பிளேசஸ், ஸோ ஸ்டாண்டர்ட் பிளேஸ் ஒரே இடத்துல வந்து வணிகம் செய்கிறவங்க பேர் வந்து சேஷ்டி, வேறு வேறு இடத்துல வந்து வணிகம் செய்கிறவங்க பேர் வந்து என்னென்னா சதவாகடா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் பாருங்கள், சமுத்திரகுப்தர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மானிட்டரி சிஸ்டமே சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றாங்க. ஸோ என்னென்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாணய முறையை இருக்கு இல்லையா, அந்த தங்க நாணய முறை இருக்கு இல்லையா, அதை வந்து அறிமுகப்படுத்தினதே வந்து இவர் தான். ஸோ நாணய முறையை வந்து அறிமுகப்படுத்தின அரசர் யாருன்னு கேட்பாங்க, யார்னா சமுத்திரகுப்தர் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இவருக்கு வந்து நாணயம் வந்து வெளியிடுறதுக்கு யார் வந்து முன்னுதாரணமாக இருந்தாங்க அப்படின்னா குஷாணர்கள். ஸோ குஷாணர்களே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருந்திருப்பாங்களே, இவங்களுக்கு முன்னாடியே குஷாணர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து நாணயம் ஓட்டுறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக வந்துருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து இன்ஸ்பயராக தான் இவர் வந்து காயின்ஸ் வந்து வெளியிட்டிருக்காரு. அண்ட் இவங்களோட கோல்டு காயின்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா தினாரா அப்படின்றாங்க. ஸோ இவங்களோட கோல்டு காயின்ஸ்க்கு என்ன பேர்னா தினாரா அப்படின்ற பேர். ஸோ இந்த இப்போது யுஏஇயில் வந்து காசு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா தினார் தானே சொல்லுவாங்க. ஸோ குப்தர்கள் வந்து அப்போ வந்து அவங்களோட கோல்டு காயின்ஸ்லாம் தினாரா அப்படின்ற பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதிகமான கோல்டு காயின்ஸ் வந்து அவங்களோட காலத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபியூஸு சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ், செம்பு காயினும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் காயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வெளியிட்ருப்பாங்க. இவங்க வந்து அதிகமாக தங்க நாணயங்கள் தான் வெளியிட்ருப்பாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்த அரசர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வீழ்ச்சியாக வந்து இருந்துச்சுன்றாங்க. ஸோ இவங்க வந்து தங்கமே வந்து விடுறதுனால கஜனா வந்து காலியாக என்ன ஆகுதுன்னா அதுவே வந்து அரசாங்கத்தை நடத்த முடியாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களோட டிக்ளைனுக்கு வந்து அந்த கோல்டு காயின்ஸ் அவங்க வெளியிட்டதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காரணம், ஒரு வீழ்ச்சிக்கு வந்து அதுதான் ஒரு மெயின் ரீசனே. ஸோ குப்த பீரியட் வந்து ஃபாலோ ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன், இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா சர்க்குலேஷன் ஆஃப் கோல்டு காயின்ஸ். கோல்டு காயின்ஸே இவங்க அதிகமாக விட்டுருந்தாங்க, அதனாலே வந்து பார்த்திங்கன்னா குப்த அரசு வீழ்ச்சி அடைகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து அமைஞ்ச போச்சு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸில் பாருங்கள், ஸோ இவங்க வந்து என்னென்ன மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மெட்டல்ஸ் பாருங்கள், அயனு, கோல்டு, காப்பரு, டின்னு, லீடு, பிராஸு, பிரான்ஸு, பெல் மெட்டலு, மைக்கா, மேங்கனீஸ், ரெட் சாக்கு. ஸோ அதாவது என்னென்னா இரும்பு, தங்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதேமாரி செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மேங்கனீஸ், ரெட் சாக்குன்றது பார்த்திங்கன்னா சிவப்பு சுண்ணாம்பு. ஸோ சிவப்பு நிற சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குப்தர்கள் வந்து சிவப்பு நிற சுண்ணாம்புகள் யூஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வந்து சிவப்பு நிற சுண்ணாம்பு யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஆனால் அதேமாரி குப்தர்கள் வந்து இரும்பு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சிந்து சம்பளி மக்கள் இருக்காங்களே அவங்க வந்து இரும்பே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, இரும்பே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் குப்தர்கள் வந்து இரும்புலாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து குவஷன் நிறைய. ஓகேவா? யார் வந்து இரும்பு யூஸ் பண்ணாங்க, யார் வந்து இரும்பு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு குவஷன் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்தர்களை பற்றின அந்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் முடிஞ்சு, நெக்ஸ்ட் இந்த அர்ஷர்களை பற்றின பாக்ஸ். ஸோ இதில் வந்து அர்ஷர்களை பற்றி கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அர்ஷர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து அந்த ஹுயின்சாங் வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கன்னா ராஜ்மஹால். ஸோ ஜார்க்கண்ட் பக்கத்தில் இருக்கிற ராஜ்மஹாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹுயின்சாங் வந்து அர்ஷர் வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது வந்து குவஷ்சன் சரியாப்பா, எங்கே வந்து மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ எங்கே மீட் பண்ணிருக்காங்கன்னா ஜார்க்கண்டில் மீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் வந்து அங்கே தான் வந்து பார்த்துருப்பாங்க ரெண்டு பேருமே, அர்ஷாவும் சைனீஸ் டிராவலர் ஆகிய ஹுயின்சாங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஹுயின்சாங் அந்த ஹுயின்சாங்கை பற்றி ஒரு பெரிய பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹுயின்சாங் வந்து பிரின்ஸ் ஆஃப் பிலிகிரிம்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ பிரின்ஸ் ஆஃப் பிலிகிரிம்ஸ் என்னென்னா அந்த யாத்திரை போகிறாங்களா, ஸோ அந்த யாத்திரிகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் இளவரசர். ஸோ யாத்திரிகளின் இளவரசர்னு யார் சொல்கிறாங்கன்னா ஹுயின்சாங்னு சொல்கிறாங்க. இவர் வந்து யாரோட பீரியட் வந்து இந்தியாவுக்கு வந்தாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், யாரோட பீரியடில், ஹர்ஷாவோட பீரியடில். ஸோ ஹுயின்சாங் வந்து யாரோட பீரியடில் இந்தியாவுக்கு வந்தார்னா ஹர்ஷான்ற ஹர்ஷாவோட பீரியட் வந்து வந்திருப்பார். இவரோட வந்து ஜியூகி அப்படிங்கிற ஒரு புக் வந்து எழுதியிருப்பார் இல்லையா. ஸோ அது வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து யாரை பற்றி கொடுக்குறோம்னா அந்த அர்ஷரை பற்றி தான் கொடுக்கும். ஸோ அர்ஷரோட அந்த பொருளாதார எக்கனாமிக் நிலை வந்து எப்படி இருந்துச்சு, அவங்களோட கல்ச்சுரல் கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, மக்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, ஸோ அந்த அர்ஷரோட பீரியடில் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத முழுமையாக சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியூகி. ஸோ ஜியூகின்றதுல ஃபுல்லாகவே அர்ஷரை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹர்ஷரோட பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா
புத்திசம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃப்ளோரிஷ் ஆயிருக்கு. ஸோ புத்திசம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஷர் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி பிரயாக்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி வந்து கும்பமேளா அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆஷர் வந்து நடத்திருப்பார். ஸோ ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். அதாவது இந்த புலவர்கள்லாம் வந்து பாட்டு பாடுறது, ஸோ புலவர்கள்லாம் வந்து அந்த இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம பழைய காலத்து படத்தெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆஷர் தான் நடத்திருக்காரு. ஸோ பிரயாக்ல எங்கே நடத்திருக்காருன்னா பிரயாக்ல கும்பமேளா அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபெஸ்டிவலே நடத்திருக்காரு. ஓகேவா, அதில் வந்து இந்த கவிஞர்கள், புலவர்கள், டான்ஸ் ஆடுறவங்க, பாட்டு பாடுறவங்க எல்லாமே வந்து அரசர்களை பற்றி சொல்கிறது, பாட்டு பாடுறது, அவங்களோட திறமை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹுயின் சாங் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கல் மறு கல்லில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அவரோட உருவத்தை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பமேளா பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கும்பமேளா வந்து எங்கே நடந்திருக்கு, எப்படிலாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அசம்பிளி, ஸோ அந்த கனோஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி கனோஜும் வந்து பார்த்திங்கன்னா அஷர் வந்து ஆண்டுட்டுருப்பார். அந்த கனோஜுன்ற இடத்துல ஒரு பெரிய அவை வந்து கூடுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 அரசர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த கும்பமேளா ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து 20 வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புத்திஸ்ட்டு, ஜெயினு, வேதிக் ஸ்காலர், ஸோ வேத அறிஞர்கள், புத்த அறிஞர்கள், புத்த புலவர்கள், ஜெயினிசம் பின்பற்ற புலவர்களாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கலந்துக்கிறாங்க. அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், புத்தரோட கோல்டன் ஸ்டாச்சு வந்து விட்டுருக்காங்க. ஸோ புத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஸ்டாச்சு வந்து விட்டவர் யாருன்னா அஷர் தான். ஸோ புத்தரோட கோல்டன் ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா அஷர் வந்து வெளியிட்டிருக்காரு. அண்ட் அதேமாரி ஒரு 3 கொண்ட புத்தரோட சிலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர்வலம் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ கோல்டன் ஸ்டாச்சு ஒன்று விட்டுருக்காங்க அந்த கும்பமேளா ஃபங்க்ஷனில். அண்ட் அதேமாரி புத்தருக்கு 3 சிலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர்வலமாக எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிருக்காங்க. ஓகேவா, அதாவது சாமி வந்து ஊர்வலம் தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, அதேமாரி புத்தரையும் ஊர்வலம் தூக்கிட்டு போயிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளி வந்து பிரயாக்ல வந்து நடந்துச்சு சொன்னோமா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அஷர் வந்து அவரோட வெல்த், ஸோ அவரோட செல்வங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரி வாரி வந்து வழங்குறாரு யாருக்கெல்லாம் வந்து. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட செல்வங்களை வாரி வாரி வழங்குறாருன்னா அந்த வேதிக் ஸ்காலர்ஸ், ஸோ அந்த வேத அறிஞர்களுக்கு, அந்த புலவர்களுக்கு, அண்ட் அதேமாரி ஏழை மக்களுக்கு வந்து வாரி வழங்குறாரு. புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்து வாரி கிஃப்ட்ஸு, அவரோட செல்வங்களாக வந்து பார்த்திங்கன்னா வாரி வாரி வழங்குறாரு. அண்ட் ரொம்ப முக்கியமானது இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து நடந்திருக்கு. ஸோ 4 வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பமேளா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அதில் வந்து அஷர் வந்து செல்வங்கள்லாம் வந்து ஏழை மக்களுக்கு, அந்த புலவர்களுக்கு, அறிஞர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரி வாரி வழங்குறாரு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ சந்திரகுப்தா 1 இருக்கார் இல்லையா, முதலாம் சந்திரகுப்தர் வந்து அந்த ரோமானிய அரசர்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கான்ஸ்டன்டினோப்பிள், ஸோ த கிரேட் கான்ஸ்டன்டினோப்பிள், அப்புறம் ரோமானிய அரசர்கள் இவங்க வாழ்ந்த காலங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா 1 வந்து வாழ்ந்திருக்காரு. அண்ட் அதேமாதிரி அஷர் வந்து யாரோட காலங்களில் வாழ்ந்திருக்காருன்னா சைனாவில் ஒரு பெரிய பெரிய வம்சமாக இருந்த டங் டைனாசிட்டி, ஸோ ஒரு பெரிய பெரிய ஒரு அரசர்களாக பேரரசர்களாக இருந்த டங் வந்து பார்த்திங்கன்னா இருந்த காலத்தில் தான் அஷர் வந்து இங்கே வாழ்ந்திருக்கார். ஸோ சைனாவில் வந்து அந்த அரசு பெருசாக இருந்தபோது இங்கே வந்து அஷரோட அரசு வந்து பெருசாக வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட டைம் வந்து கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவர் இருக்கார் இல்லையா அந்த டங்கு, டங்குன்றவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்காலராக இருந்திருக்கார். எதுலன்னா கலை மற்றும் லேர்னிங்கில், ஸோ ஆர்ட் அண்ட் லேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஸ்காலராக இருந்திருக்காரு. இது அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்களோட கேபிட்டல் ஜேன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெரிய பாடசாலையாக வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த கலைகளை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாடசாலையாக வந்து அந்த கேபிட்டல் ஜியான் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த டங் டைனாசிட்டியில், ஓகேவா, டங் டைனாசிட்டியில் கேபிட்டல் ஜியான்றது ஒரு பெரிய ஒரு படிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இடமா வந்து இருந்திருக்கு. ஸோ நம்ம எப்படி காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சேர்ந்தது காஞ்சிபுரம்னு சொல்லுவாங்க, அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சேர்ந்தது ஜியான். ஓகேவா, சைனாவில். ஓகேவா, ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா. ஸோ அவங்களோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவர் தான் இந்த கான்ஸ்டன்டினோப்பிள் தி கிரேட், அந்த ரோமானிய அரசர், அந்த ரோமானிய அரசர் வந்து இவர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டங் டைனாசிட்டியோட அரசர், டங் பேரரசோட அரசர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து அந்த 6th புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11th வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கிற பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸையும் பார்த்துடலாம். பார்த்துட்டோம்னா குப்தர்கள் ஓவர், ஸோ ஆல்ரெடி குப்தர்கள் ஓவர் ஆயிடுச்சு. நான் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் இந்த நியூஸ்லாம் சொல்லாமல் விட்டுருப்பேன், அதனால வந்து பார்த்திங்கன்னா தனியாக இதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா,
ஸோ அஷ்டரை பற்றின விஷயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கும்பமேளாப்பா. ஸோ கும்பமேளா வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க, எங்கே நடந்துச்சுன்னா பிரயாக்ல வந்து நடந்திருக்குமா. அண்ட் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அஷ்டரை பற்றி சொல்லியிருப்பாங்க விவாகமாக அப்படின்னா, அவரோட அரசியல் பொருளாதாரம் அது மட்டும் இல்லாமல் மக்களோட ரிலீஜியஸ் கல்ச்சர் உள்ள அவங்களோட கலாச்சாரம் அதெல்லாம் பற்றி ஃபுல்லாக யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஹோயின்ஸ் அவங்க வந்து அந்த சிஇக்யூன்ற புக் சொல்லியிருப்பார். அந்த சிஇக்யூ புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஇக்யூ புக் யார் எழுதினாங்கன்னு கேட்பாங்க. ஸோ யார் எழுதியிருப்பார்னா ஹோயின்ஸ் அவங்க எழுதியிருப்பார். அண்ட் அதேமாரி அஷ்டரோட பீரியடில் தான் புத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டாச்சு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க எங்கே அந்த கும்பமேளா ஃபெஸ்டிவலில். ஸோ கும்பமேளா ஃபெஸ்டிவலில் புத்தருக்கு ஒரு கோல்டு ஸ்டாச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புத்தரோட ஸ்டாச்சு 3 அடி கொண்ட ஒரு சிலை வந்து பார்த்திங்கன்னா ஊர் முழுக்க ஊர்வலமாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பாக்ஸில் கொடுக்கறதுனால கண்டிப்பாக கேட்பாங்க, நமக்கு இது சிலபஸ் இல்லைனாலும் இந்த பாக்ஸை மட்டும் நம்ம நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கலாம் ஓகேவா. அண்ட் அதேமாரி அஷர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் செல்வங்களை வாரி வாரி வழங்கியிருப்பாரா. அண்ட் அதேமாரி அந்த இது வந்து எங்கே நடந்துச்சு, ஸோ அந்த கும்பமேளா ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க, எங்கன்னா பிரயாக்ல வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த அசம்பிளி வந்து எங்கே இருக்குன்னா கனோஜ் கனோஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கனோசின்னு சொல்லுவாங்க, கனோசி தான் வந்து பார்த்திங்கன்னா அஷர் வந்து ரூல் பண்ணிட்டு வந்திருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. அஷர் பற்றி கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். அதேமாதிரி அஷர் எழுதின புக்கெலாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அந்த லிட்டரரி சோர்ஸில் பார்த்துருப்போம். என்னென்ன அஷர் புக்கெலாம் எழுதியிருப்பார்னா அந்த ரத்னவள்ளி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரியதர்ஷிகா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த நாகானந்தா. ஸோ 3 புக்கு வந்து அஷர் வந்து எழுதியிருப்பார்னு சொன்னோமா. ஸோ அஷரை பற்றி 3 புக்லேயுமே வந்து விரிவாக்கமாக இருக்கும், ரத்னவள்ளி, நாகானந்தா, பிரியதர்ஷிகா. ஸோ இந்த புக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஸோ ஹுயின் சாங் வந்து அஷரோட பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். அர்ஷர்ன்றவங்க யாருக்கு அப்புறம் வருவாங்கன்னா குப்தர்களுக்கு அப்புறம் வருவாங்க ஓகேவா. இது தெளிவாக இருக்குமா, தெளிவாக இருந்துக்கணும் ஓகேவா. ஸோ அர்ஷன்றவங்க யாருன்னு தெரியாமல் போயிருக்கக்கூடாது. அர்ஷன்றது நம்ம படிக்கவே இல்லையே, இவங்க கொடுக்கவே இல்லையே சிலபஸில் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. பாக்ஸில் இருக்குது, பாக்ஸை மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் தெளிவாக ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டுகளை கீழே வந்து தெரிவிங்க. கமெண்ட்டுக்கெல்லாம் மறக்காமல் போடுங்க மக்களை ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் வச்சிருக்கேன். ஸோ டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் குப்தர்களோட அது மட்டும் இல்லாமல் டெல்லி சுல்தான், ஸோ இவங்க ரெண்டு பேரோட கோயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பாய்ஸ் எடுக்கலாம்றது உங்கள் பார்வதி. டாட்டா, எல்லோரும் நல்லா படிங்க ஓகேவா. நன்றி, வணக்கம்.